الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله ரியால கரம் தன்னினால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்முடைய இயல்லக தந்தலின் பெருமானார் ரப்பமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை நூரை முஹம்மதியா என்ற பெயரிலே அல்லாஹ் நம்முடைய தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வருகின்றான். அந்த நூரை முஹம்மதியாவுடைய பரக்கத்து என்ன என்பதை பற்றி நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகம் தந்திலே கண்மணி நாயகத்துடைய நூரை முஹம்மதியாவை ரப்பல் ஆலமீன் வைத்த பிறகு அவர்கள் எல்லா வகையிலும் பல சோதனைகளுக்கு மத்தியிலே பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஒன்றல்ல இருந்தல்ல, அதற்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை விட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்பது மிக அதிகமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு சில நபிமார்களுக்கு அவர்களை விடவும் குறைவாகத்தான் சோதனை ஏற்பட்டது நம்முடைய கண்மணி நாயகத்திற்கு முன்னால் வரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் அதிகமாக இருந்தது என்பதை நாம் விளங்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் நூரே முஹம்மதியாவின் பரக்கத்தால் பாதுகாக்கப்பட்டால் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனமுடித்தார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகுமிக்க சௌந்தரியமிக்க, அந்த காலத்தில் அவர்களை போன்ற அழகுமிக்க பெண் வேறு யாரும் கிடையாது என்று கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான அழகானவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை மனமுடித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊர் வழியாக அவர்கள் இருந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே வரலாறு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நினைவுபடுத்துவதற்காக இந்த விஷயத்தை சொல்கின்ற சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வேறு ஊருக்கு பயணமாகக்கூடிய நேரத்தில் வழியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய அரசன் அவன் அண்ணன் தம்பி அதாவது சகோதர சகோதரிகளாக இருப்பவர்களை விட்டு விடுவார். ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்களை கணவனை கொண்டு விட்டு மனைவியை அவன் தவறான வழியிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருந்தான் என்பது வரலாறு. அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அரசனிடத்திலே சிக்கிக் கொள்வார்களோ, காரணம் அவர்கள் மிகுந்த அழகு மிக்கவர்களாக இருப்பதின் காரணமாக, இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருப்பதின் காரணமாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அழகான பெட்டி ஒன்றை தயார் செய்து அதிலே அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைத்து கொண்டு சென்றார்கள். ஆனால் வழியிலே சிப்பாயிகளிடத்திலே வீரர்களிடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனிடத்திலே கொண்டு செல்லப்பட்டார்கள். வரலாறு நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த அரசன் தவறான எண்ணத்தில் அவர்களை நெருங்கும் போதெல்லாம் அவன் வாதம் வரக்கூடியனாக கைகால் விளங்காமல் போன பிறகு மூன்று தலைவிகளும் அதற்கு ஆன பிறகு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்களை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டால் நீங்கள் உண்மையிலேயே பத்தினி பெண்ணாக இருக்கின்றீர்கள், மிகுந்த அற்புதமிக்கவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அவர்களை அவன் விட்டுவிட்டான். அதற்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணைக்கு அடிமையாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் அன்பளிப்பாக கொடுத்தார். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அந்த அரசன் கொடுத்ததுதான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 90 வயதுக்கு மேலே தனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முன்னின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். இரண்டாவது திருமணமாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டாவது திருமணமாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனம் முடித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு 90 வயதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார். இந்த விஷயத்தை பார்த்து இத்தனை வயதுக்கு பிறகு கூட இவர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றதே, நமக்கு இன்னும் குழந்தை கிடைக்கவில்லையே, அதுவரை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவர்களுக்கும் வயது கடந்துவிட்டு 90 வயதை கடந்தவர்களாக வயதான மூதாட்டியாக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 90க்கும் மேலே. இப்போ இரண்டு பேர்களுக்கும் இப்படி வயது அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனாக கொடுக்கின்றார். இந்த விஷயத்தை பார்த்துவிட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கின்றார்கள், நானும் ரப்பிடத்தில் கேட்டால் என்ன என்று அப்பொழுதுதான் அவர்கள் யோசித்து, யாருல்லா இந்த குழந்தையின் வரக்கத்தால், எந்த குழந்தை, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக பிறந்த இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த குழந்தையின் வரக்கத்தினால்
எனக்கு குழந்தையை கொடுப்பாயா என்று துவா செய்தார்கள். அல்லாஹுல் ஆலமின் சாரா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் குழந்தையை கொடுத்தார். இசஹாக் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார்கள். இப்படித்தான் இரண்டு பிரிவுகளாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிலிருந்து இரண்டு பிரிவுகளாக நபிமார்களின் பிரிவு பிரிகின்றது. அதற்கு முன்னால் ஒவ்வொரு நபிமார்களாக வந்து கொண்டிருந்தவர்கள் இதற்கு பிறகு அதிகமான நபிமார்கள் வரக்கூடியவர்களாக மாறினார்கள். அதுவும் காரணம் உண்டு. ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் சாலா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இசாக் அலி இஸ்லாம் அவர்களையும் ரபுல் ஆலமீன் கொடுத்தான். அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பொதுவாகவே இரண்டு மனைவிமார் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் சற்று பொறாமை குணம் வருவது இயற்கை. அது இந்த காலத்தில் எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் பெண்கள் என்று சொல்லிவிட்டாலே அந்த குணம் இருக்கும். அதே போல தாங்களே முன்னின்று தனக்கு அருமையாக கிடைத்த அன்பளிப்பாக கிடைத்த ஒரு பெண்ணை தங்களுடைய கணவருக்கு மனமுடித்து வைத்த சாரா அலி இஸ்லாம் அவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு முதல் குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்த பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையின் மீது அதிக பிரியத்தையும் பாசத்தையும் வைக்கும் பொழுது அந்த பிரியம் நம்மை விட்டு போயிடுமோ என்ற பொறாமை சற்று அவர்களிடத்தில் தலை தூக்கிய காரணத்தினால் அவர்களை கொண்டு போய் எங்கே விட்டு விடும்படி சொன்னார்கள். மக்காவிலே ஒன்றுமில்லாத பாலைவனத்திலே அவர்கள் எங்கேயாவது கொண்டு விட்டு வந்துவிடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உத்தரவிட்டால் அல்லாஹுடைய உத்தரவு கிடந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சாரா அலி இஸ்லாம் கொண்டு போய் மக்காவில் விட்டுட்டு வந்தாங்க என்ற செய்தி நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் இணையக்கூடிய நேரத்தில் அடிக்கடி வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு 100 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய கண் பார்வையெல்லாம் சற்று குறைந்து அருகில் இருப்பவர்கள் யாராவது குரலை வைத்தோ அல்லது வேற ஏதாவது அடையாளங்களை வைத்தோ தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய கண் பார்வை குறைந்து பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மகனுக்கு அழைத்து மகனை அழைத்து அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றார். காரணம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லவா. அந்த துவாவை நீங்கள் இப்பொழுது செய்து விடுங்கள், உங்களுடைய கடைசி காலம் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுகின்றான் சொல்லி அனுப்புகின்றார். அப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை நீங்கள் அருகில கொண்டு வாருங்கள், நான் அவருடைய தலையில வைத்து துவா செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அடுத்த நாள் காலையிலே நான் காலை தகஜத்துடைய நேரத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக துவா செய்வேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு இரவில் படுக்கின்றார்கள். அடுத்த நாள் காலையில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை வேறு வேலைக்கு அனுப்பிவிட்டு தன்குடைய மகன் அந்த துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே சாரா அலி இஸ்லாம் அவர்கள் இசாக் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். தலையை தலைவி கொடுத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள். யாரெல்லாம் இவருடைய சந்ததியிலே நபிமார்களை அதிகமாக அனுப்பு, நபிமார்களை அதிகமாக அனுப்பு என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இசாக் அலி இஸ்லாம் அவர்களுக்காக துவா செய்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், வந்தது இஸ்மாயில் அல்ல இசஹாக் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயிலையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மீண்டும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தலையில கையை வைத்து துவா செய்தார்கள். யாரெல்லாம் அந்த நபிமார்களுக்கெல்லாம் மேலாக ஈடாக இருக்கக்கூடியவரை இவளி வம்சத்திலே நீ அனுப்பிவிடு என்பதாக யார் துவா செய்தார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள். அதனால்தான் இசஹாக் அலி இஸ்லாமுடைய வம்சத்திலே சுமார் 4000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வருகை தந்தார்கள். அத்தனை நபிமார்களை விடவும் மிகுந்த உயர்ந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக சையீதுல் அம்பியாவாக சையீதுல் முர்சலீன் ரசூல்மார்களுக்கும் தலைவராக காத்தமன் நபியார் நம்முடைய கண்மணி நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சத்திலே வந்தார்கள் என்பது வரலாறு. ஆக இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு அவருடைய பெருமானாருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரை எந்த நபிமார்களும் எந்த ரசூல்மார்களும் கிடையாது. ஆனால் அத்தனை பேர்களுடைய முருகன் தந்தையிலையும் நூரே முகம்மதியாரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வந்தான். பரிசுத்தமான நிலையிலே யாருடைய முருகன் தந்தையிலே அந்த நூரே முகம்மதியார் இருந்ததோ அவர்களை எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் சிறுக்கு குப்புறு போன்ற அனைத்து பாவங்களிலிருந்தும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே அவர்கள் வருகை தந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் அந்த நூரே முகம்மதியார் யாருடைய முருகன் தந்தையிலே இருக்கின்றதோ அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களையும் கூட நபிமாருடைய அதற்கு பிறகு இசாக் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வரை எந்த நபிமாருடைய முதுகன் தண்டிலையும் நூரை முகம்மதியா இருக்கவில்லை. நம்ம அதைத்தான் நேற்றே சொன்னோம். அப்போ நூரை முகம்மதியா நபிமாருடைய வரிசையிலே அதற்கு பிறகு வருகை தரவில்லை. இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரை எந்த நபிமார்களும் இல்லாத நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாத சாதாரணமான மனிதர்களுடைய முதுகன் தண்டியை தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். அல்லாஹினால் நினைத்தால் அல்லாஹ் நாளினால் நடக்காது எதுவும் கிடையாது என்பதை அல்லாஹனுடைய சக்தி வல்லமையின் மூலியமாக வெளிப்படுத்துகின்றான். நபிமார்கள் முதுகன் தண்டியில் வச்சால் தான் பாதுகாக்க முடியும் என்ற விஷயம் அல்ல. நபிமார்கள் அல்லாத
சாதாரணமான மனிதனுடைய முதுகம் தண்டில் வைத்தாலும் நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ்வுல் ஆலமீன் காட்டித் தருகின்றான். அந்த நூறு முஹம்மதியா யாருடைய முதுகம் தண்டில் இருந்ததோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வரிசையை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லா வகையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டார்கள். இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக நான்கு தலைமுறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தந்தை மகன் பேரன் கொள்ளு பேர் நான்கு பேர்களும் அப்படியே நபிமார்களாக வரக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியம் இசஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியாக ரசூலாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய மகனார் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நான்கு நபர்கள் தொடர்ச்சியாக நபிமார்களாக இருந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. பலவிதமான துன்பங்கள் சோதனைகள் இவர்களுக்கும் வந்தது. இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது. அவர்கள் அத்தனை பேர்களையும் சுமார் 4000 மேற்பட்ட நபிமார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தது நூரே முஹம்மதியாரின் வரக்கத்தினால்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹும் அல்கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக பெருமானாசாசன் அவர்களுக்காக துவா செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே விரிவாக பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு உண்டு. காரணம், பெருமானாசாசன் அவர்கள் என்னுடைய தந்தை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். நாயகம் அவர்கள் தங்களுடைய தந்தை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆக்களை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. உலகில் வாழும் காலம் எல்லாம் நூரே முஹம்மதியாவின் பரக்கத்தால் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. வாஹிர்த்துவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.